ஆ கேர்ள்ஸ் பிரேக் பீரியட் போயிட்டு வாங்க, அப்புறமா எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணலாம். போங்க. டீம் பாருங்க டீம், மறுபடியும் இந்த ஹையர் கிளாஸ் வந்துருச்சுங்க. சண்டை கோழிங்க இன்னைக்கு என்ன வம்பிழுக்க போற ஆளுகளோ. இவங்க சரியான வானத கூட்டம் மாதிரி இருக்குதுங்க டீ. ஸ்கூல்ல வச்சு ஓயாம சண்டை சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டையே இழுத்துட்டு இருக்காளுங்க. சரி, எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, நாங்க ஹையர் கிளாஸ், நாங்க ஹையர் கிளாஸ் சொல்லிடுவாளுங்க. இவளுகளுக்கு நம்ம பயப்பட்டே இருக்கிறனாலதான் நம்ம கிட்ட ஓயாம வம்பிழுத்துட்டே இருக்காளுங்க. இன்னைக்கு நம்ம பயப்படாம என்னன்னு கேட்டு விட்டுருங்க. ஏ பிள்ளைகளா, என்ன ஃபர்ஸ்ட் டே போறீங்க? ஹையர் கிளாஸ் நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க போங்க, பின்னாடி போங்கடி. அக்கா, ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைகளை போனதுக்கு அப்புறம் தான் பெரியவங்க போறோம். அப்படியே பிடி டீச்சர் சொல்லிருக்காவே. இவ பாரு வந்துட்டா பூ மாதிரி, பெரிய ரூல்ஸ் ஃபாலோ பண்றவா. ஏடி பின்னாடி போ, நாங்க போனதுக்கு அப்புறம் தான் நீ போணும் சொல்லிட்டேன் சொல்லிட்டோம். பின்னாடி வாங்கடி எல்லாரும். பார்ட்டி, இந்த ரவுடி கூட எப்படி பேசுதுன்னு, இந்த ரவுடி கூட்டத்துக்கு நம்ம சரியான பதிலடி கொடுத்தாதான் அடங்குங்க போலயே. ஏ அஞ்சலி, என்ன வாய்க்கில மனமனங்கிற, நீ பெரிய இவளா? நான் கேள்விப்பட்டேன் நீ தான் கிளாஸ்ல பெரிய ரவுடியாமே, எங்க காட்டு என்கிட்ட ஒரு ரவுடி தனத்தா? நீங்க ஹையர் கிளாஸ் நான் மரியாதையோட தான் இருக்கேன், என்கிட்ட வச்சிக்காதீங்க சொல்லிட்டேன். என்னடி வச்சிக்காதீங்க, வச்சா என்னடி பண்ணுவ? பெரிய இவளா சீவிரியா நீ? நீ சொல்லி நான் கேட்கணுமா? சண்டை யாரடி போட்டவங்க கிட்ட? எப்போதுமே பாத்ரூமுக்கு நாங்க போனதுக்கு அப்புறம் தான் நீங்க போன, நல்லா மனசு வச்சுக்கோங்க. பெரிய விழுக மாதிரி முன்னாடி போக கூடாது, சரியா? பின்னாடி போங்கடி எல்லாரும். உமாரி, என்னால கோவத்தை அடக்க முடியல. ரொம்ப வாய் பேசாதடி. யார் இப்ப சண்டைக்கு வந்தா உங்ககிட்ட? ஏதோ நாங்க தான் உங்ககிட்ட சண்டைக்கு வந்த மாதிரி பேசுறேன். சொன்ன பேச்சு கேக்கீங்களாடி? இப்பயே போயிட்டு நாங்க வந்திருப்போம். பெரிய இவளுக மாதிரி எங்ககிட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கீங்க, மொளைய மாட்டீங்களா? ஏடி பூமாரி, மொளைய மாட்டனா என்னதுடி? எனக்கு என்னடி தெரியா? அந்த ஹையர் கிளாஸ்க்கு தான் தெரியும் மொளைய மாட்டே மொளைக்க மாட்டேனா. அவகிட்ட கேப்போம். அக்கா, மொளைய மாட்டனா என்னதுக்கா? என்னது மொளைய மாட்டனா என்னவா? ஏய் போங்கடிங்கடி, வெறுப்பு ஏத்திக்கிட்டு. ஏடி, மொளைய மொட்டெல்லாம் நாம இன்னும் முளைக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க ஹையர் கிளாஸ்னா உடனே உங்க பேச்ச கேட்டுருணுமோ? நாங்க டீச்சர் பேச்ச தான் கேட்போம். ஏடி அஞ்சலி, உனக்கு ரொம்ப வாய் அதிகமாயிட்டீங்க, வாங்கி கொடி. ஆ, வலிக்குது. ஏய் குரங்க, என்ன ஏண்டி தள்ளி விட்ட? என்ன தைரியம், என்ன என் ஃப்ரெண்ட் அஞ்சலியவே நீ அடிச்சிருப்ப. என் ஃப்ரெண்ட் அஞ்சலி அடிச்சதுக்கு உனக்கு இது தேவனா? ஏடி சுகன்யா, நீ பாட்டு நின்றுட்டு இருக்க, அந்த பிள்ளைங்க போய் அடிடி. பாரு இத்தனோண்டா இருந்துகிட்டு என்னையும் அடிக்குதுங்க. இப்போ மாதிரி நீ பெரியவளா, ஃப்ரெண்ட் அடிச்சா நீ பொங்கிட்டு வருவியோ? வா என்கிட்ட வா, பார்க்கலாம். அஞ்சலி, ஏன் இவ்வளோ சண்டை? வா நம்ம போய் பிடி டீச்சர் போய் கூட்டிகிட்டு வரலாம். அந்த பிள்ளைங்களாம் அடங்கவே அடங்காது. பாரு பூமாரியை போட்டு அடிக்கிறாங்க பாரு. ஏய் பர்பிள் மண்டா, இந்தா வாங்கிக்கோ. ஏ சுகன்யா, என்னையவே அடிச்சுட்டேனே, நான் யாருன்னு உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். என்னையவே பர்பிள் மண்டைன்னு சொல்றியே, முண்டை கண்ணி முண்டை கண்ணி, இந்தா வாரம் உனக்கு. ஏய் பர்பிள் தல, இந்த டிரஸ் விட்றியே, இடி விட்றி விட்றி டிரஸ். மறுபடியும் நீ பர்பிள் தலன்னு சொல்றேனே, நாளைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வாறேன், உனக்கு இருக்கு நாளைக்கு. ஏய் பிள்ளைங்களா, நீங்களா சீனியர் ஆடி எருமை மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. சி, வெறுதா சண்டை கோழிங்க. ஏய் மஞ்சு சட்டை, உன் பேர் என்ன? யார் பார்த்துடி எருமை மாடு மேய்க்க சொன்ன? இந்த வாங்கி கொடி நீ. சரி, யாரை பார்த்துடி மஞ்சு சட்டைனா? என் பேரு ரீனான்னு வச்சிருக்கு, தெரியாதா உனக்கு? உன் தலையை போய் கண்ணாடியில் பாருடி. மஞ்சத்தலை மஞ்சத்தலை மஞ்சள் சட்டைன்னு என்ன சொல்ல வந்துட்டா? இந்த வாங்கி கொடி நல்லா. அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் காப்பிட்டுருக்கீங்க? தேவையில்லாமல் சண்டை எழுதி இப்போ மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறீங்க. இப்போ இந்த பக்கம் பிடி டீச்சர் ஆச்சும் பிரின்ஸிபல் ஆச்சும் வந்தால் நமக்கு தானே கெட்ட பேர், ஏன் காப்பிட்டுருக்கீங்க? கேட்டி என்ன பெரிய நல்லவ மாதிரி பேசுகிற, நீயே இவங்க கேங்கு தானே? அக்காவா யாருடி உனக்கு அக்கா? ஒரு
ஏட்டிங்களா உங்களுக்கு அடுத்த வாரம் இருக்கு ஸ்டடி பீரியட்ஸ்க்கு நாங்க தானே வருவோம் உங்களை நீங்க செய்யாததெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி நேம் எழுதி பிரின்சிபல் கிட்ட கொடுக்கல பாருங்கடி உங்களை என்ன பண்றேன் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்கூல் பக்கமே வர மாட்டீங்கடி அதையும் பாப்போம் டி பிரின்சிபல் கிட்ட சொல்லு கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்லு எங்க டீச்சர் கிட்ட வேணாலும் சொல்லு எல்லாருக்கும் எங்களை பத்தி நல்லாவே தெரியும் நாளைக்கு எங்க அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வாரம் டி என்ன செய்றீங்கன்னு பாப்போம் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க பாத்துக்கலாம் டி அதையும் பார்க்கலாம் டி திமிரு பிடிச்ச ஹையர் கிளாஸ் போறது பாரு சரியான ஆந்த கண்ணிகள்